அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நன்றியார்களே, ஒரு நாள் ஆரம்பிக்கிறது, முடிகிறது. ஒரு வாரம் வருகிறது, முடிந்து விடுகிறது. ஒரு ஆண்டு துவங்குகிறது, அதுவும் முடிவடைகிறது. இப்படியாக எத்தனையோ காலங்கள் நம் வாழ்விலே கடந்து விட்டன. நம்மில் பலர் 50 தாண்டியவர்கள், 60 வயதை தாண்டியவர்கள் என்று பல பேர் இருக்கிறோம். நம்முடைய ஆயுட்காலங்கள் இப்படியே செல்வது குறித்து நாம் யாருமே அக்கறைப்படுவது, அதை குறித்து கவலைப்படுவது கிடையாது. 60 வயதாகிவிட்டால் அதற்கு பிறகு ஒரு மனிதன் செய்கின்ற குற்றங்கள், பாவங்களுக்கு அல்லாஹ் அவன் சொல்கிற காரணங்களை, சாக்கு போக்குகளை ஏற்பது கிடையாது. இப்போ சிலர் சின்ன வயசில் மூத்தாகிறாங்க, அவங்க செய்கிற பாவங்களை கூட அல்லாஹ் கண்டுக்காமல் விட்டுருவான் வாலிபத்தில். சரி, எல்லாருக்குமே உணர்வுகள், ஆசைகள் அதிகமாக இருக்கிற ஒரு பருவம், அந்த நேரத்தில் கூட அல்லாஹ் விட்டு பிடிப்பான். ஹதீஸுடைய கருத்து இது, சஹி புகாரிலே வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஅதரல்லாஹு இலம்ரின் அஹரா அஜலஹு இலா 60 சனா. ஒரு அடியானுக்கு 60 வயது ஆகிவிட்டால் அதற்கு பிறகு அவன் செய்கிற பாவங்களுக்கான சாக்கு போக்கை அல்லாஹ் ஏற்பது கிடையாது. 60 வயசு தான் ஒரு எண், அதுதான் முடிஞ்சு. 60-70 இடைப்பட்ட வயசு தான் இந்த உம்மத்துடைய வயது. இமாம் ஹசன் பசரி ரஹமத்துல்லா அலை இடத்துல ஒரு மனிதர் வந்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கு ஒருவரை பார்த்தாலே தெரியும் இவர் எப்படி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று. இமாம் ஹசன் பசரி அவர்களுக்கு தெரிந்தது, இம்மனிதர் அலட்சியமாக இருக்கிறார், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் கவனக்குறைவாக இருக்கிறாருன்னு தெரிந்து அவரிடத்துல கேட்டாங்க, வயசு என்னப்பான்னு சொல்லி. 60 வயசு அப்படின்னாரு. இப்போ சொன்னாங்க, அப்படியானால் நீ ஊருக்கு செல்ல வேண்டிய பாதைக்கு வந்து விட்டாய் அப்படின்னாங்க. ஊருக்கு செல்கிற பாதைக்கு வந்துட்டேன்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு சொன்னாங்க, நான் சொல்வது புரிகிறதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அமாரு உம்மத்தி மா பைன 60 இலா 70. என்னுடைய உம்மத்தினருடைய வயது 60-70 இடையில தான். மறுமைங்கிற இல்லத்திற்கான பாதைக்கு நீ வந்துட்ட, 60 வயசு ஆயிடுச்சு இல்லையா, இனி மௌத்து எப்பயும் வரலாம் அப்படின்னு சொன்னது. உடனே அவர் சொன்னார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னார். இமாம் ஹசன் பஸ்ரி சொன்னாங்க, நீ சொன்னாயே, இதற்கான பொருள் என்னவென்று தெரியுமான்னு கேட்டாங்க. நம்முடைய முன்னோர்கள் சாதாரண திக்ரிலிருந்து எல்லா விஷயத்தையும் அதனுடைய கருத்தை உணர்ந்து சொல்வதை விரும்புவாங்க. நாம் எத்தனை விஷயங்களுக்கு உடனே சுபஹானல்லாங்கிறோம், என்ன பொருளில் சொல்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து நாம் சொல்கிறோமா என்பதையும் கவனிக்கணும். இப்போ ஹசன் பஸ்ரி அஹமதுல்லா அலை விடல்ல அவர இன்னால் இல்லான்னு சொல்றியப்பா, இந்த இன்னால் இல்லாவுக்கு அர்த்தம் தெரியுமா என்று கேட்டுவிட்டு பிறகு சொன்னாங்க, இன்னா என்று நீ சொல்லும் போதே, இன்னால் இல்லா என்று சொல்லும் போதே நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுகிறாய். நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்ற அர்த்தம் இன்னால் இல்லா.